கர்த்தர் உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையும்படி செய்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் விழுந்து போன கூடாரத்தை எடுப்பித்து பூர்வ நாட்களில் இருந்தது போல ஸ்தாபித்து அதை நிலைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைகளுக்கு நீங்களாக்கி மீட்டு ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்மேல் இருக்கிற நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் விசுவாசத்தினாலே நீ பிழைத்திருக்கும்படி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு அக்கினி மதிலாயிருந்து உன் நடுவில் மகிமையாய் காத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வரும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இரக்கமுள்ளவராயிருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்குள் இரக்க குணத்தை தந்து உங்களை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக.